அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் கோவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதா இருக்கனால 4 எடுத்து வச்சிருக்கேன். அதனால தக்காளி வந்து பெரிய தக்காளியா 2 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் போதும். இது வந்து கடலை மாவு, கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு போட்டால் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல், அதனால கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கோவக்காயை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து நம்ம கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காயிட்டு நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு ஜீரகத்தை வந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை வந்து இதில் சேர்த்துடலாம். காயை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து காயை வந்து நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள் நம்ம காய்க்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டு எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் காய் வந்து நல்லா வதங்கிருச்சு, வெந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து காயை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா மிளகாய் பொடி வந்து பச்சை ஸ்மெல் போக போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நல்லா எண்ணெயிலே காயை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை வந்து இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். அந்த கடலை மாவோட பச்சை இதுவும் பச்சை ஸ்மெல்லும் நம்ம போகணும். அதனால் நல்லா கிண்டி விட்டுருவோம். பாருங்க நல்லா கிண்டி விட்டுட்டேன். பாருங்க இன்னமும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.